ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் மெலோடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து பிளெண்டர் இமேஜாக வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து வெட்டிங் அனிவர்சரி நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லணும், அல்லது வந்து பர்த்டேக்கு வந்து வாழ்த்து சொல்லணும், ஒரு ரெண்டு மூணு இமேஜ் அவங்க இமேஜஸ் வந்து எல்லாமே வந்து ஒரே இமேஜில் வந்து எப்படி பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து சூப்பரான ஃபோட்டோவாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு போகும். அந்த பிளாகில் வந்து அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே கேலரிக்கு போகும். கேலரியில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வந்து அந்த மாதிரி பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிவிட்டேன். கிராப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன வேணுமோ நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷனில் நம்ம இதை வைக்கணுமோ அந்த லொக்கேஷனில் கூட வச்சுக்கலாம். இப்படி பேக்ரவுண்ட் இமேஜஸ் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இமே பேக்ரவுண்ட் இமேஜஸ் நிறையா இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் ஏதாவது நீங்கள் அதில் இருக்கிறத செலக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் புதுசாக நீங்கள் வச்சுருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜஸ் கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அதோட பிளெண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், மூணாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த இமேஜஸ் தெரியணும் அப்படிங்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரைட்டாக தெரியணுமா அல்லது வந்து லைட்டாக தெரியணுமா அப்படிங்கிறத பண்ணலாம். அது பண்ணிவிட்டு டிக் பண்ணதுக்கப்புறம் அதை பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க, மேலே ஓகே கொடுங்க. அதை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அடுத்த ஃபோட்டோ நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். க்ராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே அடுத்த ஃபோட்டோ வந்துருச்சு. அடுத்த ஃபோட்டோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் வைக்கணுமோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த லொக்கேஷனில் அடுத்த ஃபோட்டோ வைக்கிறேன். இதை வச்சதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன்ஸ் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஓவர்லே, அதாவது ஏற்கனவே இருக்கிற இமேஜிலேருந்து அது ஓவர்லே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி தேவையில்லை அப்படின்னா பேக் வந்துடுங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஃபில்டர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணணும், அந்த ஏற்கனவே இங்கே இப்போ க்ரியேட் பண்ண இமேஜஸை எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணணும், எந்த மாதிரி டிசைன் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மூணாவது ஆப்ஷன் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது விஷ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், பர்த்டே விஷஸ், ஆனிவர்சரி விஷஸ். இதில் நாலாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வரும். அதில் வந்து உங்களுக்கு பிடித்தமான ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிட்டுறேன். அதே போல் இன்னொரு ஸ்டிக்கர் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டு, மூணாவது ஆப்ஷன் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளார வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு ஆனிவர்சரின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஆட் ஆயிடுச்சு. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கலர் நீங்கள் கொடுக்கணும், அந்த ஆனிவர்சரிக்கு கலர் கொடுக்கணும். நான் அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன், கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதுக்கடுத்து மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எந்த மாதிரி டிசைன் வரணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன். அந்த பாருங்கள், நான் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜாகவே சேவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நார்மல் இமேஜஸாக வந்து ஒரு பியூட்டிஃபுல் இமேஜஸாக பிளெண்டர் இமேஜஸாக வந்து சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பர்த்டே விஷஸோ அனிவர்சரி விஷஸோ என்ன விஷஸ் பண்ணணுமோ அந்த விஷஸை நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ஆப்போடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.